அனைவருக்கும் வணக்கம். வினைகள் அகற்றி வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கச் செய்யும் சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்தின் பலன்கள் பற்றியும் மகத்துவம் பற்றியும் காண்போம். வேலுண்டு வினையில்லை, திருநீருண்டு பயமில்லை என்பது கந்தனை வழிபடுவதற்காக சொல்லப்படுகிற தாரக மந்திரம். வேலவனை வழிபட்டால் தீராத வினைகள் அகலும், வெற்றிகள் வந்து சேரும். அப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த விரதமாக இருக்கும் விரதங்களில் ஒன்றுதான் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் போது பகலில் உறங்குதல் கூடாது, ஆறு காலங்களிலும் பூஜை செய்ய வேண்டும், முருகனின் சரித்திர கதைகள் முருகனின் பாடல்களை பாராயணம் செய்தல் வேண்டும், மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதும் சிறப்பான பலனை தரும். ஐப்பசி மாதத்தில் பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரை இருக்கும் ஆறு தினங்கள் சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது கூடுதலான புண்ணியத்தையும் சகல நன்மைகளையும் வரவழைக்கும். சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்களின் வினைகள் வெந்து சாம்பலாகும், வெற்றிகள் வந்து சேரும், கந்தனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.